Dodo TV. ராகுல் மற்றும் ப்ரீத்தி ரொம்ப வேகமா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. நைட் இருட்டு அதிகமாகிட்டே இருந்துச்சு. அவங்களுடைய நடக்கிற வேகமும் அதிகமாச்சு. ராகுல் அண்ணா, நம்ம இந்த வழியா வந்திருக்க கூடாது. அந்த சூனியக்காரியோட வீடு இங்க தான இங்க இருக்கு. சரியா தான் சொல்ற ப்ரீத்தி. அண்ணா நீ பயப்படாத. நான் கூட இருக்கேன். நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போய்டலாம். அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. வழியில அந்த பேயோட வீடு வந்துச்சு. அவங்க அது பக்கத்துல போனது வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. தெருவிளக்கும் அணைஞ்சி அணைஞ்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க முன்னாடி வந்துச்சு மிகவும் நீளமா இருந்த அந்த பேய். ப்ரீத்தி ராகுல் கிட்ட எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பேய் அவளுடைய தலைமுடியை பிடிச்சி மேலே இழுக்க ஆரம்பிச்சது. அது வானத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த பேயோட உருவத்துக்கு பக்கத்துல ப்ரீத்தியோட உடம்பு ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இன்னைக்கு இவளை நான் எடுத்துக்கிட்டேன். அவளோட ரத்தத்தை குடிச்சு என்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் ப்ரீத்தியோட கழுத்துல அதோட நகத்தை வச்சு கீறுச்சு. ப்ரீத்தியோட கழுத்துல அடிபட்டுச்சு. அவளுடைய ரத்தம் அந்த பேயோட நெகத்துல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. உடனே அந்த பேய் நெகத்துல இருந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சது. என் தங்கச்சி விட்டுடு ப்ளீஸ், தயவு செஞ்சு விட்டுடு. என் தங்கச்சி விட்டுடு ப்ளீஸ், விட்டுடு. என் தங்கச்சி இறக்கி விடு. அந்த பேய் எந்த பதிலையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் அது சிரிச்சுக்கிட்டே அதோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. ராகுல் கதவை தட்டிக்கிட்டே இருந்தான். ஐயோ ப்ரீத்தி, என்னோட தங்கச்சியாவ, தயவு செஞ்சு அவளை விட்டுடு ப்ளீஸ். உள்ளிருந்து எந்த பதிலும் வரவே இல்லை. ராகுல் கதவை திறக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வந்துட்டான். இந்த கதை மங்கள்பூர் அப்படிங்கிற கிராமத்துல நடந்தது. இங்க இருக்கிற எல்லாருமே அந்த பேயோட பயத்துல தான் இருக்காங்க. இது ஒண்ணு புதுசு கிடையாது. அந்த பேய் ஒரு மனுஷனை தூக்கிட்டு போறது. யாராவது அந்த பேயோட வீட்டு பக்கத்துல போனா அந்த பேய் அவங்கள பிடிச்சிடும். அதுக்கப்புறம் என்னைக்காவது கடுமையான இருட்டுல யாராவது ஒரு ஆளை அது தூக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சிடும். அந்த பேய் அது வீட்டுக்கிட்ட யார் வந்தாலும் அவங்கள தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடும். ஆனா அந்த வீட்டோட கதவை யாராலையும் இதுவரைக்கும் திறக்க முடியல. ஆனா ராகுல் இந்த தடவை முடிவு பண்ணியிருந்தான். எப்படியாவது அவனுடைய தங்கச்சிய அங்கிருந்து கூட்டிட்டு வருவேன். யார் வராங்களோ இல்லையோ, என்னோட தங்கச்சியை நான் போய் காப்பாத்துவேன். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா அந்த மோகினி பேய் இருக்கிற வீட்டுக்கு போவேன். அந்த மோகினி பேயை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கலாம். ராகுல் அதே மாதிரி தான் செஞ்சான். அன்னைக்கு நைட்டு ராகுல் அந்த பேய் வீட்டுக்கிட்ட போனதும் அப்போ அவன் அங்கே பார்த்தா ஒரு சின்ன ஜன்னல் திறந்திருந்துச்சு. அவன் அந்த ஜன்னல் வழியா உள்ள போயிட்டான். உள்ள இருந்த நிலைமைய பார்த்து ராகுல் ரொம்ப பயந்துட்டான். இது என்ன, இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாரும் ஜன்னலே அதை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ பாவம், எல்லாரும் ரொம்ப வழியால அழுத்துட்டு இருக்காங்க. ஐயோ ப்ரீத்தி, என்னோட தங்கச்சி ப்ரீத்தி, அவ வழியால ரொம்ப அழுத்துட்டு இருக்கா. இது என்ன கொடுமை, இந்த தொட்டில ஏன் இவ்வளவு ரத்தம் இருக்கு. நான் நிறைய பேரோட ரத்தத்தை சேகரிச்சு வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் பாட்டில்ல வச்சிருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப போய் அந்த மக்களை எல்லாரையும் நான் சித்திரவதை செய்ய போறேன். இப்படி சொல்லி அந்த பேய் அவங்க எல்லாரையும் மறுபடியும் தாக்க ஆரம்பிச்சது. அவங்க எல்லாரும் வழியில குடிச்சுக்கிட்டு கத்துக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த ராகுல் அங்கிருந்து திரும்பி வந்துட்டான். அவன் கிராமத்துல இருந்த வயசானவர் ராமலக்கன் கிட்ட போனான். எனக்கு தெரியும் ராகுல், நீ உன் தங்கச்சிய காப்பாத்தி திரும்ப கொண்டு வருவேன்னு. வா உள்ள போய் உட்காரலாம். ஏதாவது வழி கிடைக்குமான்னு பாக்கலாம். அவளை திருப்பி கொண்டு வர முடியுதான்னு பாக்கலாம். வாங்க போகலாம். அந்த பேயை அடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு திறந்துச்சு. ஆனா ராகுல் தனியா தான் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு அங்கிருந்து போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் நாத்துவை பார்த்தான். ராகுல், நான் உனக்கு உதவ நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு மந்திரவாதியை பற்றி நியூஸ் பேப்பரில் படித்தேன். அவர் மோகினி பேய் பிசாசு எல்லாத்தையும் அடிக்கிறவர். அவரை நான் இன்னைக்கு இங்கே வட வச்சிருக்கேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா?
சரி வாங்க உள்ள போகலாம், உள்ள போய் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கலாம். ராகுல் அப்புறம் நாத்து உள்ள போனாங்க. உள்ள இருந்து ராகுல் மட்டும் வெளியே வந்தான். வெளியே வந்து அவன் அந்த கதவை சாத்திட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சாமியாரும் கிராமத்துக்கு வந்தாரு. மோகினியோ இல்ல பிசாசோ, அது கிராமமா இருந்தாலும் இல்ல டவுனா இருந்தாலும் நான் அடிக்கிற அடியில எந்த பேயா இருந்தாலும் தலை தெரிக்க ஓடிடும். நான் தான் மந்திரவாதி மோகினி அழிவு. சாமியார் அந்த பேயோட வீட்டை நோக்கி போகாம இன்னொரு பக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. பாபா இந்த பக்கம் எங்க போறீங்க? அது மோகினியோட வீடு இல்ல, அது ராகுலோட வீடு. சாமியார் எதுவுமே சொல்லல. அவரு ராகுலோட வீட்டு பக்கத்துல போய் நின்னு சொன்னாரு. ஏய் மோகினி பேயே, என்னோட நோக்கம் பேய்களை பிடிக்கிறது, எனக்கு தெரியும் நீ ராகுல் உடம்புக்குள்ள இருக்கிறேன்னு. சாமியாரோட இந்த பேச்சு கேட்டதும் அங்கிருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையிலேயே அன்னைக்கு ராகுல் ஜன்னல் வழியா அந்த பேய் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பேயும் அவனை பார்த்துடுச்சு. அதுக்கப்புறம் அது அவனுக்குள்ள புகுந்துருச்சு. அந்த பேய் ராம்லக்கனையும் நாத்துவையும் கொன்னுடுச்சு. சாமியாரோட பேச்சை கேட்டதும் அந்த பேய் ராகுல் உள்ள இருந்து பேசுச்சு. ஏ பாபா, நீ என்ன பிடிக்க முடியாது அப்படி சொல்லி அந்த பேய் ராகுலோட உடம்ப விட்டு வெளியே வந்து அங்கிருந்து போயிடுச்சு. ராகுல் மயங்கி கீழே விழுந்துட்டான். சாமியார் ராகுல் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சில கிராமத்து ஜனங்களும் அந்த பேய் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ஏ மோகினி பேயே, வெளியே வா, இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்ல, நீ என் கிட்ட வந்துதான் சாக போற. பேய் வெளியே வந்து அது சொல்லுச்சு. ஹே பாபா, இது என்னோட இடம், நான் இங்க தான் இருப்பேன், நீ என்ன எதுவுமே செய்ய முடியாது. என்னோட சக்தியே வெளியே வந்துரு, மோகினி பேய சுத்தமா அழிச்சிரு. ஏய் பாபா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, என்னோட சக்தி எல்லாம் வேலை செய்ய மாட்டேந்து. மகனே ராகுல், அந்த மோகினியோட நகத்தை இந்த கத்திரியால வெட்டிடு, அப்புறம் அந்த மோகினியால யாரும் எதுவும் பண்ண முடியாது. ராகுல் அதே மாதிரி செஞ்சான். அதோட நகத்தை கட் பண்ணதும் அந்த பேய் கீழே விழுந்துருச்சு. சாமியார் அவருடைய சக்தியால அந்த பேய அங்கே எரிச்சிட்டாரு. அந்த பேய் அழிஞ்சதும் அந்த வீட்டோட கதவு திறந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பேயோட வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்த ஜனங்க எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வெளியே வந்தாங்க. ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ராகுலோட தங்கச்சியும் வெளியே வந்தா. ராகுல் பிரீத்தியை கட்டி பிடிச்சுக்கிட்டான். எல்லாரும் ராகுல்கோ சாமியாருக்கும் நன்றின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் ராகுல் யார் சொன்னதையும் கேட்கல. கடைசியா அவன் எல்லாரையும் கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டான். ராஜஸ்தானோட ஹைவே பக்கத்துல ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துக்கு யார் போனாலும் அவங்க திரும்பி வந்ததே இல்லை. நண்பா, எங்கேயாச்சும் வெளியில போலாமா? ஆ சரி, ராஜஸ்தான் போலாம். சரி, எல்லாரும் பேக் பேக் பண்ணுங்க, காலையில் போலாம். விக்கி, உன்னோட அண்ணன் வரானா? இல்லை இல்லை, என்னால் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. காலையில மூணு பேர் நண்பர்களும் ராகுலோட கார் எடுத்துட்டு புறப்பட்டாங்க. ஒரிசால இருந்து ராஜஸ்தான் ரொம்ப தூரமா இருந்துச்சு. அப்படி போயிட்டே இருக்கும்போது நைட் ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு அவங்க காரோட பேலன்ஸ் மிஸ் ஆகி கார் ஓரமா போய் இடிச்சிருச்சு. கார் அங்கேயே நின்றுடுச்சு. என்ன இது கரண், எல்லாரையும் சாகடிக்க முடிவு பண்ணிட்டியா? இல்லடா, முன்னாடி நாய் வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் மண்ணை தவிர வேற எதுவுமே இல்லை. நைட் ஆயிடுச்சு, ரொம்ப சோர்வா இருக்கு. இங்கேயே ஒரு கேம்பிங் பண்ணா என்ன? ஆமா, நம்மளுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் ஒண்ணுமே இல்லை. வண்டியும் ஆஃப் ஆயிருச்சு, இங்கேயே இருக்கலாம். எல்லா பொருளையும் வெளியிடுங்க. மூணு பேரும் சேர்ந்து அங்க ஒரு டென்ட் போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, டே மச்சான், கொஞ்சம் முன்னாடி பாரு. ஹா, ராத்திரியில எவ்வளோ வெளிச்சம். சரி வாங்க போய் பார்க்கலாம், யாராச்சும் அங்க இருக்காங்களான்னு. மூணு பேரும் அந்த வெளிச்சம் தெரிஞ்ச இடத்தை நோக்கி போனாங்க.
அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. மூணு பேரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாங்க. இந்த ஒதுங்கிய இடத்துல எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆமாடா, எவ்வளோ ராத்திரியா இருக்கு, ஆனால் இங்கே வெளிச்சமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள சுத்தி பார்த்துக்கிட்டே மூணு பேருமே தனித்தனியா ஆயிட்டாங்க. அப்போ மறுபடியும் அங்க பயங்கரமா இருட்டுடுச்சு. அப்போ அங்க பயங்கரமான சத்தம் கேக்கும். எல்லாரும் ஓடி வந்து ஒருத்தங்கள ஒருத்தங்க மோதிக்கிட்டாங்க. நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்கிறது நல்லதில்ல, சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பணும். அப்படி தேடி தேடி அவங்களுக்கு வெளியே போற வழி கிடைக்கும். அவங்க வெளியே போகலாம்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும். எங்க போறீங்க? இங்கிருந்து நீங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க வந்தவங்க யாரும் உயிரோட போனதே இல்லை. இன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்து 3 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப கூட யாராவது அந்த பக்கம் போனா அவங்க நிலைமையும் இதுதான். ஆனா ஒரு பையன் இருந்தான். அவன் தன்னுடைய வேலையையும் விட்டு அங்க நடக்கிற இன்சிடென்ட் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தான். இத பத்தி எல்லாமே பயங்கரமாவே இன்டர்நெட்ல இருக்கு. சோனு எப்பவுமே இந்த மாதிரி ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருப்பான். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அங்க போகலாம்னு முடிவு பண்ணான். டே விக்ரம், வாடா அந்த டவுனுக்கு போயிட்டு வரலாம். இல்லப்பா, நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அத பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. சோனு வேற வழி இல்லாம தைரியத்தை வர வச்சு தனியாவே அங்க போறதுக்கு முடிவு பண்ணான். சோனு அவன் கூட அவனுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போனான். ஓ, இதான் அந்த டவுனா? சோனு அவனுடைய பேக்ல இருந்து ஒரு எலக்ட்ரானிக் மீட்டர் எடுத்தான். அத கையில பிடிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சான். அப்படி நடந்துகிட்டே நடந்துகிட்டே அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்தான். அப்போ திடீர்னு அந்த மீட்டர் பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சது. அதுல ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. ஓ, இந்த இடம் சொன்ன மாதிரியே பயங்கரமான இடம் தான். சோனு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது மீட்டர்ல இருந்து பயங்கரமா சத்தம் வர ஆரம்பிச்சது. அதை பார்த்து பயந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணப்போ அப்போ அங்க மீட்டர் ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல மீட்டர் பஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ சோனுவுக்கு தெரிஞ்சது, இந்த ஹாஸ்பிட்டல் சாதாரண ஹாஸ்பிட்டல் இல்லை, இங்க ஏதோ தப்பா நடக்குது. என்னடா இது, இந்த இடம் இவ்வளவு பயங்கரமா இருக்கு, இத பத்தி எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நான் ராத்திரி வரைக்கும் இங்க இருந்துதான் ஆகணும். சோனு தைரியத்தை வர வச்சு அங்கே நின்னுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் யாருக்கோ கால் பண்ணான். சார், என்னோட கரியர்ல இவ்வளவு பயங்கரமான இடத்தை பார்க்கவே இல்லை. ஆமா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல இருட்டுடுச்சு. ஹாஸ்பிட்டலோட சூழ்நிலையே மாறிடுச்சு. பகல்ல அந்த ஹாஸ்பிட்டல் இருட்டா இருந்துச்சு, ஆனா இப்போ விளக்கு வெளிச்சத்துல பளிச்சுன்னு இருந்தது. அதுக்குள்ள பேஷண்ட்ஸும் இருந்தாங்க. நான் ஏதாச்சும் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் தாகணும். சோனு மெதுவா உள்ள போனா. அங்க பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, டாக்டரும் கூட. நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் மற்றும் சில வேலையாட்களும் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசா இருந்துச்சு. சோனு மெதுவா நடந்துகிட்டே முன்னாடி போய் ஒரு இடத்துல வழுக்கி விழுந்தான். திடீர்னு எல்லா இடமும் இருட்டுடுச்சு. அங்க பயங்கரமான அமைதி இருந்தது. நிலைமை சரியில்லை, நான் வெளியே போய் ஆகணும். அப்படி அவன் திரும்பினப்போ அவனோட டார்ச் லைட் வெளிச்சத்துல ஒரு பயங்கரமான பேய் தெரிஞ்சது. சோனு பயத்துல அவன் கையில இருந்த டார்ச் லைட்டை கீழே போட்டுட்டான். எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. பயங்கரமான குரல் கேட்டுட்டு இருந்தது. யாராச்சும் காப்பாத்துங்க, என்ன வெளியே கூட்டிட்டு போங்க. அவனுடைய அலறல் சத்தத்துக்கு நடுவுல யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்போ அங்க 4-5 டார்ச் லைட்டோட வெளிச்சம் தெரிஞ்சது. சோனு, நாங்க பேசுறது கேக்குதாப்பா, கேட்டுச்சுன்னா சொல்லு, நாங்க வந்துட்டு உன்ன காப்பாத்த. ஆ சார், கேக்குது, நான் இங்க இருக்கேன், என்ன காப்பாத்துங்க. குரல் கேட்ட பக்கம் எல்லாரும் டார்ச் வெளிச்சத்தை காட்டினாங்க. அப்படி காட்டும் போது அங்க அந்த பேய் சோனுவோட காலை பிடிச்சிட்டு இருந்துச்சு. சோனு தரையில விழுந்து தவிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை நீ விட்டுடு, இல்லைன்னா உனக்கு நல்லதில்ல. நீ என்னையே மிரட்டியாடா முட்டாள்,
நீயும் கூட உயிரோட இருக்க மாட்ட. அப்போ அந்த பேய் ப்ரொஃபஸரை தாக்கும். ப்ரொஃபஸர் கீழே விழுந்துருவாரு. அங்க இன்னும் நிறைய பூதங்கள் வரும். அந்த பூதங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சோனுவை கொல்றதுக்கு முன்னாடி வந்தப்போ சீக்கிரமா அந்த பேகை தொடங்க, அதுல சவப்பு துணியில இருக்கிற அதை சீக்கிரமா எடுங்க, இல்லைன்னா ஆபத்து. அப்போ அங்க இருந்த ஒருத்த அந்த துணியிலிருந்து நாலு எலுமிச்ச பழத்தை எடுப்பான். அதை பார்த்ததும் அந்த பேய் எல்லாமே பயந்து மறைஞ்சிடும். சோனு இன்னும் தரையிலேயே தான் இருந்தான். அப்போ அங்க ரொம்ப அமைதியா இருந்தது. தேங்க்யூ சார், நீங்க வந்ததால நான் பழைச்சேன். இன்னும் முடியல சோனா, ஆபத்து இன்னும் இருக்கு. ஆனா பேய் இங்கிருந்து போயிருச்சே, அப்புறம் என்ன ஆபத்து இருக்கு? அந்த பேயெல்லாம் இங்கிருந்து மட்டும்தான் போயிருக்கு. நம்ம பண்ண தப்ப அது மன்னிச்சிருச்சு. இனிமேதான் நமக்கு ஆபத்து ஆரம்பிக்கும். அதையெல்லாம் தடுக்கிறது எப்படி சார்? சொல்ற, இந்த லாக்கெட்டை உன்கிட்ட நீ வச்சுக்கோ. ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் ஒரு ஒரு லாக்கெட் கொடுத்தாரு. எல்லாரும் அந்த லாக்கெட்டை மாட்டிக்கிட்டு அங்க இருந்த மெயின் ஹால்ல எலுமிச்ச பழத்தை வச்சு அது மேல தீர்த்தத்தை தெளிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. அவன் மயங்கி விழுந்ததை பார்த்து எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட டைம் கொஞ்சதான் இருக்கு. பேக்ல இருக்கிற அந்த சிவப்பு பவுடர எடுத்துக்கோங்க. நான் சொல்லும் போது அந்த பவுடரை தூவி விட்டுருங்க. அவன் மயங்கி விழுந்திருந்தாலும் அவனுக்கு வேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ சோனு அங்க வச்சிருந்த எலுமிச்ச பழத்தை பார்த்தான். சார், அங்க பாருங்க, எலுமிச்சியோட கலர் சிவப்பா மாறிடுச்சு. எல்லாரும் அந்த எலுமிச்ச பழத்தை பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்க திடீர்னு ஒரே புகை மூட்டமா ஆயிடும். அப்போ அந்த பேய் அங்க வரும். அந்த பேயோட பயங்கரமான உருவத்தை பார்த்து எல்லாரும் பயந்துடுவாங்க. ஆனா எல்லாரும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு சோனு பவுடரை தூவு. சோனு அந்த பவுடரை போட்ட உடனே நிறுத்துங்க, எங்களுக்கு முக்தி வேணும். நாங்க 12 வருஷமா எங்களுக்கு முக்தி கொடுக்கறவங்களுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுவரைக்கும் இங்க வந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க உயிரை பத்தி தான் கவலைப்பட்டாங்க. எங்களை பத்தி யாருமே கவலைப்படவே இல்லை. அப்படி என்னாச்சு உனக்கு? எல்லா பூதங்களும் ஒன்னா சேர்ந்து நான் இந்த ஹாஸ்பிட்டலோட டீன். இந்த ஹாஸ்பிட்டல் ஊனமுற்றவர்களுக்காக எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல நெருப்பு பிடிச்சிருச்சு. எல்லாரும் ஊனமுற்றோர் அப்படிங்கிறதுனால யாராலையும் ஓட முடியல. அவங்கள காப்பாத்தணும்னு போன நாங்களும் அதே நெருப்புல மாட்டி எங்க உயிரை விட்டோம். ஆனா எங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே வரல. உங்களோட வழி என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா உனக்கு பழிவாங்க எந்த மாதிரியான உரிமை இல்ல. அதனால நீங்க இந்த இடத்தை விட்டு போயாகணும். சோனு பேக்ல இருந்து அந்த பவுடரை எடுத்து எல்லா பூதத்து மேலயும் அதை தூவுனா. அந்த பூதத்துக்கு மேல கூட. நான் இப்போ உனக்கு ஒரு முடிவு கட்ட போற. இப்போ என்னோட தம்பி விக்கியோட ஆத்மா சாந்தி அடையும். எல்லா பூதங்களும் ஒன்னொன்னா மறைஞ்சிடும். ஒரு பெரிய சத்தத்தோட அந்த பேய் கூட அங்கிருந்து மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற எந்த இறப்பும் நடக்கல. ஆனா இப்ப கூட அந்த ஹாஸ்பிட்டல் யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சுதீர் அவனுடைய மனைவி சாந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போனான். அப்போ திடீர்னு வண்டி நடுவுலயே நின்னுடுச்சு. காலநிலையும் மாறுச்சு. பயங்கரமா மழை வர ஆரம்பிச்சது. அதனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருட்டாகவும் ஆரம்பிச்சது. ஐயோ, இந்த வண்டி இப்போதான் நிக்கணுமா? இந்த நேரத்துல மழை வேற. காரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் கூட இல்ல. என்னங்க, மழை ரொம்ப அதிகமா வருதுங்க. நம்ம இங்கே எங்கேயாவது தங்கிடலாமா? இந்த நைட்ல எங்க போக முடியும்? அக்க பக்கத்துல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி சொல்லிக்கிட்டே சுதீர் அக்க பக்கத்துல பார்த்தான். அப்ப அவனுக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு வீட்டுல வெளிச்சமா இருக்கிறது தெரிஞ்சது.
சாந்தா, அங்கே பாரு, அங்கே ஒரு வீடு இருக்கு. ஆ, அங்கே போய் பார்க்கலாம். நைட்டில் எங்கேயே இருக்கிறது நமக்கு ஆபத்து. அங்கே போனால் யாராச்சும் உதவி பண்ணலாம். சரிங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டு பக்கமாக போனாங்க. பக்கத்தில் போய் பார்த்தாங்க. அது ஒரு பெரிய வீடாக இருந்துச்சு. சுதீர் பக்கத்தில் போய் கதவை தட்டினான். ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. எனக்கு என்ன தோணுதுன்னா உள்ள எல்லாரும் தூங்குறாங்க போல. நாம இப்போ வெளியே தான் இருக்கணும். அப்போ ரொம்ப வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. கதவு தானாவே திறந்துக்குச்சு. சுதீர் சாந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனான். அந்த வீட்டுக்குள்ள எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் சிலந்தி கூடு கட்டி இருந்தது. வவ்வாலுங்க கூட தொங்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி வீட்டை பார்த்து சாந்தா சொன்னா, எனக்கு இந்த வீட்டை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த வீட்ல பல வருஷமா யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல சாந்தா, பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. நாம இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்க இருக்க போறோம். விடிஞ்சதும் கிளம்பிடலாம். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தப்பவே கதவு தானாவே மூடிக்குச்சு. அப்போ அங்க ஒரு வயசான பாட்டி கேண்டில் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பாட்டியை பார்த்து ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. இந்த வீட்ல நான் தங்கி இருக்கேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த வீடு ரொம்ப பெருசு, அதனாலதான் இப்படி இருக்கு. நான் நினைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க, அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நினைஞ்சிருக்கீங்க. போங்க, மேல இருக்கிற ரூம்ல உங்க துணியை மாத்திக்கோங்க. அவங்க ரெண்டு பேரும் மேல இருக்கிற ஒரு ரூமுக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டி கொஞ்சம் துணியை எடுத்துட்டு வந்தாங்க. பாட்டி துணி எடுத்துட்டு வந்ததை பார்த்து சுதீர் கேட்டான், பாட்டி நீங்க ஒருச்சிதான் இருக்கீங்க, ஆனா உங்ககிட்ட இந்த துணியெல்லாம் எப்படி வந்துச்சு? இந்த துணி என் புள்ள எதுவும் மருமகளுடையதும். அவங்க இப்ப என் கூட இல்ல. நீங்க சீக்கிரமா தூங்குங்க, ரொம்ப நேரமாயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கிருந்து போயிட்டாங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த பாட்டி நம்மளை எதுவும் செஞ்சிட மாட்டாங்கல்ல? அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது. நமக்கு உதவி பண்ணிருக்கு. எல்லா பேயும் கெட்ட பேயா இருக்காது. சுதீர் சாந்தா ரெண்டு பேரும் துணியை மாத்திட்டு பெட்ல படுத்து தூங்கிட்டாங்க. சுதீர் அங்கிருந்து கிளம்புறதுக்காக காலையில எழுந்திருச்சப்போ சாந்தாவோட உடம்பு ரொம்ப சூடா இருந்துச்சு. அவன் சாந்தா கிட்ட சொன்னா, ஐயோ சாந்தா, உன்னோட உடம்பு ரொம்ப கொதிக்குதே, அப்படியே ரெஸ்ட் எடு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். அப்போ அந்த வயசான பாட்டி அங்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இரு, எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல, வீட்லயே மருந்து இருக்கு, நான் அத குடுக்கறேன், சரியா போயிடும். இல்ல, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும், இல்லனா ஜரம் இன்னும் அதிகமாகும். நான் தான் சொல்றல, வீட்ல இருக்கிற மருந்து கொடுத்தா உடம்பு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பாட்டி கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல மருந்தோட வந்தாங்க. அந்த மருந்தை சாந்தாவுக்கு கொடுத்தாங்க. இந்தா, இத சாப்பிடு, உனக்கு உடம்பு சரியா போயிடும். பாட்டி, நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப பாச காட்டினீங்க. உங்களோட உதவிய நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் பண்றேன். சரிப்பா, கண்டிப்பா சொல்றேன். சாந்தாவும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தான். அதுக்கப்புறம் சாந்தாவுக்கு ஜுரம் கம்மி ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ சுதீர் சாந்தா கிட்ட சொன்னா, நீ போய் பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு வா, போ. சாந்தா அந்த பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடினான். அப்போ ஒரு ரூம்ல அந்த பாட்டி உட்காந்து அழுதுட்டு இருந்தத பார்த்தா. என்ன என்னாச்சுமா உங்களுக்கு, ஏன் அழுகுறீங்க? அந்த பாட்டியோட கையில அவங்களுடைய புள்ளையோட படம் இருந்துச்சு. அப்போ சுதீரும் அங்க வந்து அந்த பாட்டி கிட்ட கேட்டான், பாட்டி என்னாச்சு, ஏன் சோகமா இருக்கீங்க, சொல்லுங்க பாட்டி. இது என்னுடைய மக ரோஷன். இவன் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போனான். ஒரு நாள் அவன் பொண்டாட்டி கூட திரும்பி வந்து என்கிட்ட சொன்னான். அவன் பொண்டாட்டி கூட வெளிநாட்டுல வாழணும்னு சொன்னான்.
இப்போ அவன் அந்த நாட்டோட குடிமகன்னு சொன்னான். என்னால உன்னை அங்க கூட்டிட்டு போக முடியாது, ஆனா மாசம் மாசம் நான் உனக்கு பணம் அனுப்புறேன், முடிஞ்சா உன்னை வந்து பாக்குறேன்னு சொன்னான். நான் ரொம்ப வயசானவ, நான் அவங்கள நம்பிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் அவங்களை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நாள் பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் பணம் அனுப்புறத கூட நிறுத்திட்டான். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், என்னால நடக்க கூட முடியல. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போறதுக்காக படியை விட்டு கீழே இறங்க பார்த்தேன், ஆனா ரொம்ப மயக்கமா இருந்ததுனால படியில இருந்து கீழே விழுந்துட்டேன். அங்கேயே நான் இறந்து போயிட்டேன். அன்னையிலிருந்து இந்த வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன். ரொம்ப வருஷமாக அவனுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் இன்னைய வரைக்கும் அவன் இங்கே வரல. நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்தீங்க, எனக்கு ஏன் புள்ள வந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் போறீங்க. நீங்கள் அழாதீங்க, நான் அதை நிறைவேற்றுறேன். நான் உங்களோட மகனை கூட்டிட்டு வரேன். அவங்க வர வரைக்கும் நாங்கள் உங்கள் கூடவே இருக்கிறோம். ஒரு மகன் மருமகளா. அடுத்த நாள் வீடு எல்லாமே ரொம்ப வெளிச்சமாயிடுச்சு. சுதீர் அந்த வயசான பாட்டி கிட்ட கேட்டான், பாட்டி உன் மகனோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்லப்பா, என்கிட்ட அவனுடைய ஃபோன் நம்பரோ இல்ல அட்ரஸோ இல்ல. அவன் எனக்கு பணம் மட்டும்தான் பேங்க்ல அனுப்பிச்சிட்டு இருந்தான். சரி, பேங்கோட பாஸ்புக் கொடுங்க, அதை வச்சு தேடலாம். அந்த பாட்டி அவங்கிட்ட பாஸ்புக்கை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு சுதீர் அங்கிருந்து கிளம்பிட்டான். சுதீர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அவனுக்கு புரிஞ்சது, இது எல்லாம் அந்த பாட்டியோட வேலை அப்படின்னு. அவன் வண்டியை எடுத்துட்டு பேங்குக்கு போனான். பேங்குக்கு போனதும் அவனுக்கு பாட்டியோட பிள்ளையோட நம்பரும் அட்ரஸும் கிடைச்சிடும். அவன் அந்த புள்ளையோட நம்பருக்கு டயல் பண்ணி சொன்னான், ஹலோ, நான் பீஜாபுரத்துல இருந்து சுதீர் பேசுறேன். உங்களோட பங்களாவை வாங்கணும். அந்த மாதிரி பங்களா ஒண்ணுமே இல்லையே, நீங்க தப்பான நம்பருக்கு கூப்பிட்டுருக்கீங்க. இல்ல இல்ல, உங்களோட பங்களா பத்தி தான் நான் பேசுறேன். அதுல உங்க அம்மா இருந்தாங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த பங்களா சும்மாவே இருக்கு, நான் அதுக்கு நல்ல அமௌண்ட் தரேன். சுதீர் சொன்னதை கேட்டு ரோஷன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், அப்படியா, சரி சரி, நான் அஞ்சு நாள்ல வரேன். அடடா, பங்களாவை வித்து நான் பணக்காரனாக போறேன். அதுக்கப்புறம் சுதீர் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட சொன்னான், உங்களோட மகன் கிட்ட பேசியாச்சு, அஞ்சு நாள்ல அவங்க இங்க இருப்பாங்க. அடுத்த வாரம் ரோஷன் வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தான். கதவு திறந்திருந்ததை பார்த்து ரோஷன் சொன்னான், யாராச்சும் இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? அப்ப அந்த வயசான அம்மா தம் பிள்ளைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சுதீர் கூட அங்க வந்தான். நீங்க ரோஷன் தானே? ஆமா, நான் தான் ரோஷன். இங்க என்ன பண்றீங்க? நான் சுதீர், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வாங்க, வந்து உட்காருங்க. நான் இங்க உட்கார வரல, இந்த வீட்டை விற்க வந்திருக்கேன். ஆ, சீக்கிரம் அத பத்தி பேசுங்க. இத கேட்டு அந்த பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த பாட்டி சாந்தாவோட உடம்புல புகுந்துடுறாங்க. எவ்வளவு கெட்டவண்டா நீ! ஒரு தடவையாவது உங்க அம்மா உயிரோட இருக்காளா இல்லையான்னு கேட்டியா? அத கூட கேட்காம அவளுடைய வீட்டையும் வித்து சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறியடா? பணத்து மேல இருக்கிற ஆசையில உனக்கு உயிரை கொடுத்த உங்க அம்மாவை கூட மறந்துட்டியாடா? பாட்டி கோவத்துல அவனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. நான் உன்னை பாக்குறதுக்காக இத்தனை வருஷமா இங்க காத்துட்டு இருந்தேன்டா, ஆனா உனக்கு இந்த அம்மாவோட பாசம் புரியல. மன்னிச்சிருமா, பணம் என்ன ஒரு குருடனா ஆக்கிருச்சு. அதுக்கு பின்னாடி ஓடி ஓடி உன்னையே மறந்துட்டேன். என் முன்னாடி வாமா, நான் உன்னை பார்க்கணும், இந்த வீட்லய உன் கூடவே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டி சாந்தாவோட உடம்புல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ரோஷனுக்கு முன்னாடி நின்னாங்க. ரோஷன் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சான். பாட்டி அவங்களுடைய பிள்ளைய பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சுதீர், உனக்கு ரொம்ப நன்றிப்பா, உன்னால என்னுடைய கடைசி ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி அங்கிருந்து மறைஞ்சிடுறாங்க.
அதுக்கப்புறம் சுதீர் சாந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரோஷன் அவனுடைய குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டில் வாழ்றதுக்காக வந்தான்.